எல்லா போக காக்கலாம் இரு யாரோ ரெண்டு பேர் போங்க This girl was staying here in this house. Coming down. அசோக் உங்க வீட்டுல இருந்தா அம்மா அப்புறம் இன்னொரு வீடு அந்த அண்ணப்பா இவரு இருந்தாரு அசோக் யாருமா அசோக் இன்னொருத்தர் வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்க பாத்துட்டு அங்க பேசலாம் வீட்டுக்கிட்ட இவங்க வீட்டுக்கிட்ட பேசிக்கோ சார் நான் நேற்று வந்து பரோசர் சொல்லியிருக்கிறேன் மைன்ஸ் கார் யாரும் பண்ணல சிஎஸ்எம் பண்ணல மேடம் வந்து இம்மிடியட்டாக வந்து எடுத்து போக சொன்னாங்க வந்து இங்கே பார்த்து நம்மளே தான் இதெல்லாம் மரம்லாம் கட் பண்ணி இந்த ஊர மரம்லாம் கட் பண்ணியிருக்கோம் நான் சொன்ன மேடம் வந்து அவங்க சொந்த காசுல இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்களோ பண்ணுறாங்க எதுவும் சூச்சனை கொடுத்துருக்காங்க முனிசிபாலிட்டியில் இம்மிடியட்டாக அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணுமோ பண்ணனு சொல்லியிருக்காங்க கூட்டம் வந்திருக்கேன் நேற்று இம்மிடியட்டாக இருந்தோம் இன்றைக்கி வந்துக்கிறாங்க மேடம் ஆமாம் இன்னும் அக்கறைனால தான் வந்து மேடம் வந்து எங்களை அனுப்பி இன்றைக்கி வந்து உங்கள் கஷ்டத்தை தீர்க்கணும்னா இந்த இடத்துல வந்துடுறேன் நான் இம்மிடியட்டாக மாடு கொடுத்துருமா பக்கத்துல வாங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க கொஞ்சம் பக்கத்துல மேடம் அங்கே அக்கா இங்கே கஷ்டத்துக்கு யாரும் இல்ல சரியா யாரும் பரல இது ஆக்சிஜன் தகவலுக்கு யாரும் பரல அதுக்கே நான் இது இன்னொரு மரம் இது கூட கட் பண்ணுறேன்
அதனால ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணி நம்ம மக்களுக்கு மழையில காத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசம்பிதம் வந்தாக்கா அவங்களுக்கு பண்ணனே ஒரு நிதியை ஒதுக்கி இது எதனா ஒரு வீடு கிட்ட இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நேத்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்ல நிதி ஒதுக்குறோம், இவங்களுக்கு அர்ஜென்டா என்னக்குது அதை கொடுக்குறோம். அடுத்ததான் வந்து சிஓ சார் வந்து இத்தனை வாரம் யாருமே ஸ்டெப் எடுக்கல, ரினோவேஷனுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறது இல்ல, வந்து வந்து இட்டு போயிடுறான் மேடம். அவர் சிஎஸ் இதோ டைம் மாட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம முனிசிபாலிட்டியில மூலியமா வந்து உங்களுக்கு யார் யாருக்கு இடிஞ்சிட்டு இருக்குதோ வீடு அவங்களுக்கெல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்றதுக்கு மேடம் சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கர் நகர்ல கூட ஒரு வீடு இடிச்சப்போ அந்த இடத்துக்கு வந்து மேடம் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இது சிஎஸ்ஓலாம் வந்து கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி இடிக்கிறது அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது. நாங்கள் முனிசிபாலிட்டி மூலமா வந்து நாங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறோம். ரெனோவேஷனுக்கு யாராக இருக்குதோ அவங்க வந்து முனிசிபாலிட்டி மூலமாக வாங்கி கொடுன்னு எங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க மேடம். அந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் மேடம். உங்கள் மைன்ஸுக்காரு யாரோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தாய்மார்க்கு யாரும் பயப்படாது, உங்கள் ஜதியில் வந்து மேடம் இருக்கிறாங்க. மேடம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் சௌகரியம் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க.